கடைக்கு வந்து தேவையான பொருள் பாருங்க மல்லியலை மல்லியலை வந்து இங்கே வந்து ஒரு கட்டு கொடுப்பாங்க ஒரு கட்டில் பாதி கட்டு வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் அலசி நாலஞ்சு தடவை அலசி நான் எடுத்து வச்சுருக்கேன் கழுவி அடுத்து வந்து வெள்ளைப்பூடு வந்து ஒரு கையளவு நான் வந்து வெள்ளைப்பூடு வந்து உரித்து வச்சுருக்கேன் மிளகா வத்தை வந்து மூணு மிளகா வத்தை மூணு மிளகா வத்தை ஏன்னா எனக்கு வந்து ரெண்டு பசங்க சின்ன பசங்க இருக்காதனால காரமாக ரொம்ப காரம் சேர்க்கக்கூடாதுனால மூணு மிளகா வத்தை எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவைக்கேற்ப காரத்துக்கு ஏற்ப வந்து மிளகா வத்தை நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து ஒரே ஒரு சின்ன வந்து எலுமிச்சை அளவு புளி எடுத்து வச்சுக்கிறோம் இது மூணு தான் வந்து இந்த மூணு ஐட்டம் இந்த மல்லித்தலை மொத்தம் நாலு ஐட்டம் தான் வந்து நம்மளுக்கு வந்து மல்லி துவையல் பண்ணுவதுக்கு மல்லி சட்னி துவையல் எதுனாலும் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து இந்த நாலு பொருள் வச்சு நம்ம பண்ணிக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு மிளகா வத்தி ஆட் பண்ணிக்கலாம் மிளகா வத்தி ஆட் பண்ணிவிட்டு அடுத்து வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு சேர்க்குறோம் வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா வதக்குங்க ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம் வீட்டில் இருக்க பொருளை வச்சு அடுத்து வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிருச்சு கொத்தமல்லி தழையை போட்டு நல்லா கிண்டி விடுங்க நம்ம பார்க்குறதுக்கு வந்து நிறையா தெரியுது கொத்தமல்லி தழை ஆனால் போட்டால் வந்து நல்லா வந்து வதங்கி கொஞ்சம் கம்மியாயிரும் நல்லா வதங்கட்டும் வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்து பண்ணுனா தான் வந்து இந்த மல்லி சட்னியோ இல்லை துவையலோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அமிர்த மாதிரி இருக்கும் நீங்கள் வெள்ளைப்பூடு மட்டும் கண்டிப்பாக நிறையா சேர்த்து பண்ணுங்கள் அதான் வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் வெள்ளைப்பூடு தான் இந்த மல்லி துவையலுக்கும் இந்த மல்லி சட்னிக்கும் ரொம்பவுமே டேஸ்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லியலை வந்து நல்லா வதங்கிருச்சு வெள்ளைப்பூடு நல்லா வதங்கிருச்சு மிளகா வத்தை எல்லாமே நல்லா அப்படியே சூப்பராக இருக்குது இதை வந்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து ஆற வச்சுக்கலாம் ஆற வச்சு அரைக்கலாம் சரி அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு அடுத்து வந்து நம்ம வந்து புளி வந்து நம்ம அரைக்கும் போது தான் சேர்க்கணும் வதக்கும் போது நம்ம வந்து சேர்க்கக்கூடாது அரைக்கும் போது நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாமே வந்து ஆறிடுச்சு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு தண்ணியே ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளவு வந்து நைஸாக அரைச்சிருக்கேன்னு இந்த மாதிரி தான் நீங்கள் அரைக்கணும் அரைச்சி எடுத்துட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏன்னா வந்து வெள்ளைப்பூடு நம்ம அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால அந்த ஒரு கொஞ்சம் உவர்ப்பு தன்மை இருக்கும் பார்த்தீங்களா கொத்தமல்லியில் அந்த உவர்ப்பு தன்மையெல்லாம் வந்து இந்த வெள்ளைப்பூடு தான் வந்து ரிமூவ் பண்ணும் கண்டிப்பாக வெள்ளைப்பூடு அதிகமாக சேர்த்தால் தான் வந்து அந்த உவர்ப்பு தன்மை வந்து நம்மளுக்கு தெரியாது கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள் இதை வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் எண்ணெயில் தாளிங்க ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ கடலெண்ணெய் எனக்கு இருக்கிறதுனால நான் கடலெண்ணெயில் தாளிக்கிறேன் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெயில் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்